அனைவருக்கும் வணக்கம். நாம் போகமாமுனிவர் அருளி செய்த சத்தகாண்டம் என்கிற 7000 பாடல்களை கொண்ட நூற்றுகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மானுட உடல் வாழ்க்கை நிலையானது அல்ல. என்றைக்காக இருந்தாலும் எவராக இருந்தாலும் மண்ணாகி போக வேண்டியதுதான். இதுதான் இந்த உலகின் இயற்கை நியதி என்பதை ஆதாரங்களோடு போகமாமுனிவர் சொல்லி வரக்கூடிய கருத்துக்களை பார்த்து வருகிறோம். இந்த பதிவிலே சுப்பிரமணியர் என்ன ஆனார் என்பது குறித்து மோகர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை பார்க்கலாம். தானான இன்னும் ஒரு கருமானம் கேள் தாரணியில் மானிடர்கள் அறிய என்று கோணான எனது ஐயர் காலாங்கிநாதர் கொற்றவனார் குருவினது கடாட்சத்தாலே தேனான வடிவேலர் சுப்பராயர் தேசத்தில் பிறந்ததோர் உண்மையாகவும் பானான சாத்திர யுத்தம் பார்த்து பகருகிறேன் மாணாக்கர் பிழைக்க என்றே. ஒரு உண்மையான உத்தம குரு தன்னுடைய சீடனிடத்திலே எந்த ஒரு யோகம் அல்லது மானுட வாழ்க்கை குறித்தான ரகசியங்களையும் மறைக்கவோ ஒழிக்கவோ கூடாது. உனக்கு இதை சொல்வேன் இதை சொல்ல மாட்டேன் என்பதாக உண்மையான கருத்துக்களை நுணுக்கங்களை சொல்லாமல் மறைத்துவிட்டால் அவர் உத்தம குரு என்று ஆக மாட்டார். அவர் அதம குரு என்றே கருதப்படுவார். போகமாமுனிவர் பிரபஞ்சம் பற்றியும் யோகக்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் முன்பே பெரிய நிலையை பெற்றிருந்த ரிஷிகள் முனிவர்களை பற்றியும் ஏன் சிவனை பற்றியும் கூட தன்னுடைய குருவாக்கிய காலாங்கிநாதரிடமிருந்து தெரிந்து கொண்டதாகவே குறிப்பிடுகிறார். எல்லாவற்றையும் நானே கண்டுபிடித்தேன் என்று எந்த இடத்திலுமே போகர் சொல்லவில்லை. ஒரு சீடன் தன்னுடைய குருவினிடத்தில் எந்த அளவிற்கு மதிப்பும் மரியாதையும் பூண்டிருக்கிறானோ அதற்கேற்பவே அந்த சீடனுடைய வாழ்க்கையின் வெற்றி என்பது அமையும். போகமாமுனிவர் தன்னுடைய குருவாக்கிய காலாங்கிநாதர் தனக்கு சொல்லிக் கொடுத்த உண்மைகளை என்னுடைய மாணாக்கர்களாகி என்னுடைய பிள்ளைகள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக உண்மையை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வடிவேலர் என்று அழைக்கப்பட்ட சுப்பிரமணியர் இந்த தேசத்திலே பிறந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து பல யுத்தங்களை செய்து அசுர சக்திகளை அழித்து நல்லவர்கள் வாழும்படியாக பலவிதமான உதவிகளையும் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சுப்பிரமணியர் அடைந்த நிலை என்ன என்பதை பற்றி என்னுடைய குருவாகிய காலாங்கிநாதர் எனக்கு சொன்ன கருத்துக்களை இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். பிழைக்கவே வடிவேலர் தம்மைத்தானும் பேரான பூவுலகில் தேவன் என்றும் வழக்கமுடன் சாத்திரங்கள் இதிகாசங்கள் வளமாக பாடி வைத்தார் வினயம் யாவும் முழக்கமுடன் வடிவேல் முருகன் தானும் முற்பிறப்பில் பஞ்சதாக்கியனாக தழக்கமுடன் பிறந்ததாய் சாத்திரங்கள் தாரணியில் கவிவாணர் காட்டினாரே. இங்கே புராணங்கள் இதிகாசங்கள் அல்லது முந்தைய காலங்களிலே நடந்திருந்த விடயங்களை பற்றி நம்முடைய முன்னோர்கள் கவிதைகள் பாடல்கள் வடிவிலும் அல்லது வேறு ஏதாவது கதைகள் உபகதைகள் என்பதாகவும் சொல்லி வைத்திருந்தவற்றையே நாம் கேட்டு அறிந்து வருகிறோம். கதை சொல்வது என்றால் சொல்பவருக்கு அலாதி பிரியம், கதை கேட்பது என்றால் கேட்பவர்கள் அத்தனை பேருக்கும் அலாதி பிரியம். மானுட உடல் வாழ்க்கையிலே கதை கேட்பது என்பது எந்த தேசத்தவராக இருந்தாலும் ஒரு பொதுவான ஆர்வத்திற்குரிய ஒரு பொருளாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே தாங்கள் அறிந்திருந்தவற்றை தங்களுடைய கற்பனைகளோடு இணைத்து பலவிதமான பூச்சுக்களை செய்து ஒரு வித்தியாசமான விதத்திலே வெளிப்படுத்துவதே கதை சொல்பவரின் இயல்பு. கேட்பவரின் சுவாரஸ்யம் குறையாதபடியாக கதையை அழகாக கட்டமைத்துச் சொல்வது என்பது கவிவாணர்களின் பழக்கம். அந்த வகையிலே சுப்பிரமணியர் என்று அழைக்கப்பட்டு இந்த பூதளத்திலே வாழ்ந்திருந்து பெரிய பெருமையின் பேரும் பெற்றிருந்து யோகக்கலையின் நுணுக்கங்களை எல்லாம் சரியாக கற்று உணர்ந்து உலக மக்களுக்கு உண்மையை உள்ளது உள்ளபடியே எடுத்துரைத்த ஒரு உத்தம மகான் என்றால் அவர் சுப்பிரமணியர் தான். ஆனால் கவிவாணர்கள் அவரை கடவுளாக மாற்றி தேவர்களின் தலைவனாக மாற்றி தேவ சேனாதிபதியாக மாற்றி இப்படியாக எல்லாம் சொல்லி பலவிதமான கட்டுக்கதைகளை கட்டி வைத்து விட்டார்கள். அது காரணமாக பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் சுப்பிரமணியர் என்பவர் கடவுள் போலும் என்பதாக கருதியிருந்து அவருக்கு வழக்கமாக மானிடர்கள் செய்யக்கூடிய வகையிலே பூசைகள் புனஸ்காரங்கள் திருவிழாக்கள் இப்படியாக மாறிவிட்டார்கள். பரபிரம்மம் மாத்திரமே தெய்வம், மற்ற யாரும் தெய்வம் அல்ல, எல்லோரும் மனிதர்கள் என்று இந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்லிய சுப்பிரமணியருக்கே பல ஆலயங்களை கட்டி மறுபடியும் அதுபோன்ற விழாக்களை செய்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. மனிதர்கள் தங்களுக்கு உதவி செய்த மகான்களை புண்ணிய புருஷர்களை எல்லாம் கடவுளுக்கு நிகராக மனத்தகத்திலே ஒரு பெரிய நிலையை கொடுத்து பார்ப்பது என்பது வழக்கமான ஒன்றுதான்.
நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்றாலும் கூட கடவுள் மறுப்பாளர்களாக வாழ்ந்தவர்களுக்கும் கூட சிலைகளை வைத்து அவர்களுடைய நினைவு நாளிலே மாலைகளை சூட்டியும் பலவிதமான அலங்காரங்கள் செய்தும் விழாக்களைப் போல கொண்டாடியும் பலரும் செய்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இது அபிமானத்தின் காரணமாக ஏற்பட்டது. இங்கே சிலை வடிவத்திலே வழிபடக்கூடியவர்கள் எல்லோருமே பெரிய நிலையிலே வாழ்ந்திருந்து இந்த மானுட உலகத்திற்கு மகத்தான சேவைகளை செய்தவர்கள்தான் என்பதை பலர் மறந்து விடுகிறார்கள். அபிமானத்தின் காரணமாக ஒவ்வொருவரும் தத்தமது மனதிற்கு உகந்தவர்களை வணங்குவது என்பது ஒரு சம்பிரதாயமாகவே இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்கள் வாழ்ந்திருந்த வாழ்க்கைக்கு, அவர்கள் மானுட குலத்திற்கு செய்த சேவைக்கு நன்றி கடனாக காரியங்கள் செய்வது தவறில்லை. ஆனால் அவர்களையே கடவுளாக உருவகப்படுத்தி வழிபடுவதுதான் தவறு என்று இங்கே போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் ஏற்பட்டதற்கு கவிஞர்கள், கவிவாணர்கள், புலவர்கள் தங்களுடைய பாண்டித்யத்தை பயன்படுத்தி கடவுளாகவே உருவகப்படுத்தி அவர்களை பாடியிருந்ததுதான் காரணம் என்று போகமாமுனிவர் இங்கே உறுதிபட குறிப்பிடுகிறார். காட்டினார் வடிவேலர் முருகர்தானும் காசினியில் ஆறுமுக சுரூபமாகி திட்டமுடன் பள்ளியிலே ஓதும் போது தீரமுடன் அரினமோ என்று கூறி இட்டமுடன் சொல்லவே பிரமன்தானும் எழிதான வடிவேலர் சொல் என்றாரே, சட்டமுடன் அதற்கு தாத்பரியம் சொன்னால் சாங்கமுடன் நான் உரைப்பேன் சத்தியவானே. சுப்பிரமணியர் குழந்தை பிராயத்தில் இருந்தபோது கல்வி கற்பதற்காக பாடசாலைக்கு செல்கிறார். அங்கே அவருக்கு பாடம் எடுத்தவரை பிரம்மன் என்பதாகவும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பிரம்மனும் பாடம் எடுத்த ஆசிரியரும் புரிந்து கொள்ள முடியாதபடி அதி அற்புதமான ஞான கருத்துக்களை சுப்பிரமணியர் எடுத்துச் சொன்னார். சுப்பிரமணியர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பிரம்மன் திணறிப்போனான். திணறிப்போன பிரம்மனை அவனுடைய பதவியிலிருந்து நீக்கம் செய்து அவனை தண்டித்தார் சுப்பிரமணியர் என்பதாக புராண கதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அப்படியே நம்முடைய காலத்திலே வாழ்ந்திருந்த மகா பெரிய சான்றோராகிய திரு அருட்பிரகாச வள்ளலாருடைய வாழ்க்கையை ஒத்து பார்த்தால் நமக்கு இதற்கான விளக்கம் ஒருவாறு தெரிய வரும். வள்ளல் பெருமான் பள்ளிக்கு சென்று படிக்கப் போன போது வள்ளல் பெருமான் கேட்ட கேள்விகளுக்கு ஆசிரியரால் பதில் சொல்ல முடியவில்லை. என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத அந்த ஆசிரியர் கற்பிக்கக்கூடிய கல்வியை நான் கற்க மாட்டேன் என்று வள்ளலார் பள்ளியை புறக்கணித்து வந்துவிட்டார். அதன் பிறகு தாமாகவே அமைதியாக ஒரு கண்ணாடியிலே சுப்பிரமணியரை மானசீக குருவாக நினைத்து தொடர்ந்து வழிபாடு செய்து சுப்பிரமணியரால் ஞானத்தை உபதேசிக்க பெற்று மிகப்பெரிய ஞானியாக வாழ்ந்திருந்தார் என்பதை நாம் நன்கு அறிவோம். இப்படி சுப்பிரமணியர் அவருக்கு உருவாக அமைந்ததையும் தாமே சுயம்புவாக ஞானத்தை வள்ளல் பெருமான் கை கொண்டதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல சுப்பிரமணியர் பிரம்மன் முதலாகிய தனக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வந்திருந்த குருமார்களை காட்டிலும் அதீத ஞானம் கொண்டவராக வாழ்ந்திருந்தார் என்பது உண்மை. ஆனால் அவற்றையெல்லாம் புராணங்களாக கதைகளாக மாற்றி அமைத்து எல்லாவற்றையுமே திருப்பி செய்து விட்டார்கள் இந்த கவிஞர்கள் என்பதாக போகமாமுனிவர் இங்கே குற்றம் சாட்டுகிறார். சுப்பிரமணியர் என்பவர் ஆறுமுக சுரூபமாக இருந்தார் என்று வர்ணிக்கிறார்கள். அதன் பொருள் அது அல்ல. ஒரு மனிதன் ஆறு நபர்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் ஒரு சேர செய்யக்கூடிய அளப்பரிய ஆற்றலை கொண்டவராக இருந்தார். அது மட்டுமல்ல, சத்தியவானாக இருந்தார், அதிதீர பராக்கிரமசாலியாக இருந்தார், எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நின்று சமர் புரிந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பொருந்தியவராக இருந்தார். அது காரணமாக ஒருவர் அறுவருக்கு சமம் என்கிற வகையிலே ஆறுமுகம் கொண்ட சுப்பிரமணியர் என்பதாக இந்த உலகத்தவர் வர்ணித்தார்களே அல்லாது அவருக்கு ஆறுமுகம் இல்லை. தவறாக சொல்லப்பட்டவற்றையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு விடாதீர்கள் என்று போகமாமுனிவர் எங்கே சொல்லுகிறார். சத்தியமாய் சொல்லுகையில் இந்திரன் தானும் சந்தோஷமாக அல்லோ தாம் அழைத்து வெத்தியுட அசுரர்களை தான் செய்க்க விருப்பமுடன் தான் அழைத்து சென்ற போது புத்தியுடன் பகவானை நமஸ்கரித்து புகழாக அரக்கர்களை சங்கரித்து நித்தியமும் சூர சங்காரனாக நீநிலத்தில் வெகு காலம் இருந்திட்டாரே. சுப்பிரமணியர் மிகப்பெரிய வீரராக இருந்தார். அது மட்டுமல்லாது மிகச்சிறந்த ஞானியாகவும் இருந்தார். இந்த பூமண்டலத்தில் விவசாயம் என்கிற ஒன்றை உருவாக்கி கொடுத்தவர் சுப்பிரமணியர் தான். அது காரணமாகவே அவர் கதிர்வேலர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதையும் நாம் முந்தைய பதிவுகளிலே சொல்லி இருக்கிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு கதிர்காமம் என்ற பெயர் இருப்பதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே சுப்பிரமணியர் விவசாயத்தில் மாத்திரமல்லாது ஞானத்திலும் அரிய கலைகளிலும் வீரதீர பராக்கிரமங்களிலும் இப்படியாக மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய உத்தமமான நிலையிலே வாழ்ந்திருந்தார் என்பது உண்மை. அது காரணமாகவே தேவேந்திரன் என்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார் தங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளை, தங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அசுரர்களை அடக்கி அவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு சுப்பிரமணியரை சரணடைந்தார்கள். சுப்பிரமணியரும் தேவர்களின் கோரிக்கையை ஏற்றுச் சென்று
அசுரர்களை வதம் செய்து தேவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. இவை எல்லாமே சுப்பிரமணியருடைய மகத்தான ஆற்றல்களுக்கான சரியான அடையாளமாக இருக்கிறதே அல்லாது சுப்பிரமணியர் கடவுள் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆதாரம் அல்ல என்று குறிப்பிடுகிறார். இருந்திட்டார் வள்ளிதனை சிறையெடுத்து எழிலாக அவனிதனில் இருந்தார் என்றும், பொருந்தவே உலகதனில் சுவாமியாக பொங்கமுடன் வீற்றிருந்தார் சதா காலம்தான், வருந்தியே கோடி மனு பேர்கள் எல்லாம் வையகத்தில் மகாதேவன் என்று சொல்லி திருந்தியே நமஸ்கரித்து தலைகுனிந்து திகளுடனே கோடியுகம் இருந்தார் பாரே. சுப்பிரமணியர் மிக நீண்ட காலம் உடல் கொண்டு வாழ்ந்திருந்தவர் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. வள்ளி என்று அழைக்கப்பட்ட குறவர் ஜாதியை சார்ந்த பெண்ணை சிறையெடுத்து திருமணம் செய்து கொண்டார். போர்ப்படையின் காரணமாக தன்னுடைய எதிரிகளை வென்று கொடுத்ததற்காக தேவேந்திரன் தன்னுடைய மகளை சுப்பிரமணியருக்கு மனம் முடித்துக் கொடுத்தார். இப்படியாக எல்லாம் நீண்ட நெடிய காலம் சுப்பிரமணியர் தன்னுடைய ஆற்றல்களை பயன்படுத்தி பல யுகங்களுக்கு வாழ்ந்திருந்த மகத்தான சித்தர் என்று இங்கே போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார். பல கோடி பேரை அவர் பார்த்து விட்டார், பல கோடி யுகங்களை அவர் பார்த்து விட்டார். நீண்ட நெடிய காலம் சுப்பிரமணியர் வாழ்ந்திருந்தார் என்று சொல்லுவதற்கு காரணம், சாமானியர்கள் வாழ்ந்திருந்ததை காட்டிலும் அதிக ஆயுள் கொண்டவராக அவர் அநேக காலம் வாழ்ந்திருந்தார் என்பதே பொருளாகிறது. தாமான சாத்திரங்கள் சொன்னதெல்லாம் தகைமையுடன் பொய்யாச்சு பொன்னுலோகம், நாமேதான் சொன்னபடி வடிவேலர்தானும் நாட்டிலே இருந்தாரோ இல்லை கண்டீர், வேமேதான் பூலோகம் தன்னை விட்டு விடுபட்டு தேகமது மண்ணாய்ப்போச்சு, ஓமேதான் மண்கூறு மண்ணாய்ப்போச்சு, பூ உலகில் இருந்தாராம் காணோம் பாரே. இப்படி சாஸ்திரங்களிலே எல்லாம் பலவிதமாக சுப்பிரமணியரை வர்ணித்து பாடிவிட்டார்கள். அப்படி அவர்கள் சொல்லியிருந்த பல கருத்துக்கள் பொய். இந்த உலகத்திலே சுப்பிரமணியர் இன்னமும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாக கவிவாணர்கள் கதை கட்டிவிட்டார்கள். உண்மையிலேயே அவர் இப்போது இந்த பூமியிலே இல்லை. சுப்பிரமணியரும் இறந்து விட்டார், அவருடைய உடலும் மண்ணாகி போய்விட்டது. தேகத்தை விட்டு சூட்சும தேகியாக அவர் வெளியேறிவிட்டார். ஆத்மா என்கிற நிலையிலே சுப்பிரமணியர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் சுப்பிரமணியர் மனிதனாக வாழ்ந்திருந்து இம்மண்ணிலே மறைந்துபட்டு போய்விட்டார். அவருடைய தேகமும் மண்ணாய் போய்விட்டது என்பதுதான் உண்மை. உண்மை இப்படி இருக்க இந்த மானுடர்கள் சுப்பிரமணியரை கடவுளாக சொல்லி அவருக்காக பலவிதமான ஆலயங்களை எடுத்தும் எப்போதும் போல தங்களுடைய வழிபாடுகளை செய்தும் வருவது ஏற்புடையது அல்ல என்று இங்கே போகமாமுனிவர் அறிவுரை சொல்கிறார். இங்கே சித்தர் உறவுக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் யாதென்றால், உண்மையை உள்ளபடியாக உணர வேண்டும், உண்மைக்கு புறம்பாக கற்பனையாக சொல்லப்பட்டவற்றையெல்லாம் நிஜம் என்று கருதியிருக்க கூடாது. உத்தமமான நிலையை பெற வேண்டும் என்றால் மானுட உடலை எடுத்திருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய திறத்தின் காரணமாக, இடைவிடாத முயற்சியின் காரணமாக, குருமார்களின் உபதேசத்தை உள்வாங்கிய திறத்தின் காரணமாக யோக வாழ்க்கையிலே ஈடுபட்டு தன்னுடைய ஆன்மாவை பிரகாசப்படுத்திக் கொள்ள வேண்டுமே அல்லாது, இந்த மானுட உடலுக்கு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்று கருதி இந்த உடலை காத்திருப்பதற்காக காயகற்பங்களை உண்டோ அல்லது வேறு ஏதோ காரணத்திற்காக நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருப்பதால் மாத்திரம் ஆகப்போவது ஒன்றுமில்லை. ஏனென்றால் யுகங்களை தாண்டியும் வாழ்ந்திருந்த சுப்பிரமணியர் முதலானவர்களும் கூட மண்ணாகித்தான் போயிருக்கிறார்கள். எத்தனை காலத்திற்கு இந்த உலகில் வாழ்ந்திருக்க முடியும்? அது ஏற்புடையதல்ல. உங்களுடைய ஆன்மாவை பிரகாசப்படுத்தி உங்களை உருவாக்கி அனுப்பிய பராபரத்தோடு உங்களை இணைத்துக் கொள்வதே சரியான வழி என்பதையே போகமாமுனிவருடைய இந்த திருப்பாடல்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. உண்மையை உணர்வோம், உலகத்தில் உய்வு என்பதை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியத்தை செய்வோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.